கைஸ் இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி எபிசோட் 19ல தேங்காய் மண்டையும் மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த சோடா புட்டிய செம்மைய வெளுத்து வாங்குறாங்க. அவனை போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இத தூரத்துல இருந்து கோச் பார்த்துட்டு நிறுத்துங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னதான் அவங்க அப்படி பண்ணிருந்தாலும் நீங்க அப்படி நடந்துக்க கூடாது, மரியாதையா இருங்கன்னு சொல்லிட்டு கோச் கோவப்படுறாரு. சார் இதெல்லாம் சும்மா சார், நீங்க ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்லிட்டு கண்ணாடியை போட்டு வெளு வெளுன்னு விழுக்கிறான். முக்கியமா தேங்காய் மண்டை. கோச் திட்டினக்கு அப்புறம் தேங்காய் மண்டையை விட்டுடுறாங்க. அவன் நடந்து போயிட்டு இருக்கப்போ தெரியாம தடிக்கு கீழே விழுந்துடுற. அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே சரியான சிரிப்பு. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் சொல்லுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி கதையை அந்த சோடா புட்டிக்கு ஆயிடுச்சு. அவனுக்கு சரியான டென்ஷன், உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். என்னதான் இவன் கெட்டவனா இருந்தாலும் கோச்சுக்கு அவ ஃப்ரெண்டு மாதிரி தான். அதனால இவ வேலையை விட்டு போறதை நினைச்சு கோச் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி இருந்த டீம், ஒரு காலத்துல எப்படி சந்தோஷமா இருந்த டீம் இப்ப இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோச் தனியா யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. காலையில விடையுது, இந்த மாதிரி சோடா புட்டிய டார்ச்சர் பண்ணனால நாலு பசங்களையும் பனிஷ்மெண்ட் கொடுத்துறாரு கோச். அதனால சுத்தி அந்த பிரிட்ஜ சுத்தி ரவுண்ட் வந்துட்டே இருக்கணும், சுத்திக்கிட்டே இருக்கணும் அவர் ஸ்டாப் சொல்ற வர. அவங்களும் ஓடிட்டே ஜாக்கிங் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த டைம் வாங்க போலான்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிடுறான். பனிஷ்மெண்ட் எங்களுக்கு தானே, நீ ஏன் வர அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே நானும் உங்கள ஒருத்தன் தானே அப்படின்னு சொல்லிட்டு போறான். எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம், இவர் ரொம்ப நல்லவன் போல அப்படின்னு சொல்லிட்டு அவனையே பாத்துட்டு இருக்காங்க. அந்த திக்குவாய பையன் சரியான டியூப்லைட் போல அந்த அழகான கேக்க பாதியா கட் பண்ணிடுறான். அழகா இருக்க ஹார்டின் ஷேப் பாதியா பிரிஞ்சிருது. இத பாத்துட்டு கேபிக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுது. அவ இந்த விஷயத்த ரொம்ப சென்டிமெண்டா எடுத்துக்கிறா. லைட்டா கண்ணெல்லாம் கலங்குது. இது புரியாம விக்டர் என்னாச்சு அப்படின்னு கேக்கையும் பாக்குறான், கேபியும் பாக்குறான். அப்புறம் தான் அவனுக்கே புரியுது, லைட்டா ரியலைஸ் பண்ணிக்கிறான். அடுத்து ரெண்டு பேருமே டிஸ்னி வேர்ல்ட் வந்திருக்காங்க. போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு செம்மையே என்ஜாய் பண்றாங்க. யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு சான்ஸ், எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கவே மாட்டாங்க போல, லைஃப் ஃபுல்லா நான் தனியே புலம்பிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அப்படியே ஹோட்டல்ல சாப்பிட்டு இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இந்த நேரத்துல ரொம்ப சென்டிமெண்டாவும் பேசுறா கேபி. இத்தனை வருஷத்துல இன்னைக்குதான் நான் ரொம்பவே ஹாப்பியா இருந்தேன். எனக்கு இருக்க கஷ்டத்துல என்னால சிரிக்க கூட முடியாது. ஆனா என்னமோ தெரியல, உன் கூட இருக்கப்போ மட்டும் நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன். நீ தான் என்னோட ஸ்ட்ராங்கு. உன் கூட இருக்கப்போ பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கு. கஷ்டத்தை எதிர்த்து போராட கத்துக்கிட்டேன். நான் எப்பெல்லாம் கஷ்டப்படுறேனோ அப்பெல்லாம் நீ என் கூடவே தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா, ஃபீல் பண்ணி பேசுறா. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு விக்டர் லைட்டா கஷ்டப்படுறான். உடனே ஒரு செகண்ட் இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறான். இந்த டைம் அழகான ஒரு மிக்கி மவுஸோ டக் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாமே வராங்க. இவள ரொம்பவே சந்தோஷப்படுத்துறாங்க. அவங்க கூட போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு ஹாப்பியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இப்போ விக்டர் அழகா பலூன் எல்லாம் எடுத்துட்டு வரான். மிக்கி மவுஸ் ஹேர் பேண்ட் இருக்குல்ல, அத கேபிக்கு அழகா மாட்டி விட்டுட்டு, இப்போ நீங்க தான் இளவரசி, நான் தான் உங்கள் காவலன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இளவரசியே அப்படின்னு அவ கைய பிடிச்சிட்டு வெளியில கூட்டிட்டு போறான். அப்படியே ரெண்டு பேரும் வேகமா சிரிச்சுட்டே ஓடுறாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. பாக்குற எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம், கேபிக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அது எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து பண்றான் விக்டர். இப்படி எல்லாம் பண்ணா எந்த பொண்ணுக்குதான் பிடிக்காது, எந்த பொண்ணுதான் மயங்காம இருப்பா. கேபிக்கும் காதல் மலர ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே அவங்க அறியாமலே ஒருத்தருக்கு ஒருத்தர் திரும்பி திரும்பி பாத்துக்கிறாங்க.
பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஒரு நாள் ஃபுல்லா செம்மையா என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறத வெளியில காட்டிக்கவே இல்ல, மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. இங்க நம்ம விஜய் நல்லவன்னு புரிஞ்சுகிட்டு தேங்காய் மண்டை தயங்கி தயங்கி பேசுறான். மெதுவா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். நான் உன்னை புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டேன், சாரி, ஃபீல் பண்ணாத அப்படின்னு விஜய் கிட்ட சொல்றான். விஜய் சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு ரொம்ப பிடிச்ச லாலிபப்ப கொடுத்துட்டு போறான். இத பாத்துட்டு தேங்க மாட்டா என்ன லாலிபப்பா அப்படின்னு முழிக்கிறான். அடுத்த சீன்ல நம்ம விஜயோட டைரக்டர் விஜய் கிட்ட கோவமா ஆபீஸ்க்கு வர சொல்றாங்க. இங்க வந்து பார்த்தா அவளை செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, வேலையை விட்டு உன்னை தூக்க போறேன்னு சொல்லிட்டு செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு ஒரு கால் வருது. கால்ல ரொம்ப நேரமா ஏதோ சீரியஸான விஷயம் பேசிட்டே இருக்காங்க. இத பார்த்து விச்சுக்கு சரியான பயம் ஆயிடுச்சு. அவ பாட்டுக்கு கீழே உட்காந்துட்டு பயந்துட்டே இருந்தா போனை கட் பண்ணிட்டு என்ன மரியாதை கொடுக்க மாட்டியா, நீ பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்க கீழே எந்திரிச்சு நில்லு அப்படின்னு சொல்றாரு. அவன் பயந்துட்டே எந்திரிச்சு நிக்கிறா. அதுக்கப்புறம் உன்னோட ஆர்டிகல் செம்ம ஃபேமஸ் ஆயிடுச்சான். உன்னோட ஆர்டிகல்ஸ்க்கு ஃபண்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. பெரிய கம்பெனில இருந்து சூப்பரா ஒர்க் பண்ணிருக்க, தொடர்ந்து நீ ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்ரிசியேட் பண்றாங்க. இதை கேட்டுட்டு விச்சுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. தேங்க்யூ சார், நிஜமாவா சொல்றீங்க அப்படின்னு சந்தோஷப்படுறா. அடுத்து சாம்பியன்ஷிப் வேற ஸ்டார்ட் ஆக போது எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணிட்டு தூங்குறாங்க. ரொம்ப தீவிரமாவே பிராக்டிஸ் பண்றாங்க. அடுத்த நாள் போட்டிக்கு போறாங்க. நியூ டீமர்ஸ் எல்லாமே செம்மையா விளையாடுறாங்க. ஆனா நம்ம விக்டர் டீம் மட்டும் தோத்து தோத்து போயிடுறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் விக்டர் தான் சொல்லிட்டு அவங்க டீமுக்குள்ளேயே சண்டை வருது. இந்த சிடுமூஞ்சி பையன் எல்லா காரணமும் விக்டர் தான் அவன் மேல பழைய போடுறான். இதை பார்த்துட்டு மத்த டீம் ஆளுங்களும் விக்டரையே திட்டுறாங்க. எவ்வளவுதான் பொறுத்து பொறுத்து போவான், அவனால முடியல. என்ன எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, உங்க மனசத்தோட சொல்லுங்க, எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா, நம்ம டீம் தோத்ததுக்கு யார் காரணம் அப்படின்னு கோவப்படுறான். நம்ம விக்டரை இந்த டீமுக்கு கூட்டிட்டு வந்ததே கோச் தான். அதனால விஎன்ஜி டீமோட டைரக்டருக்கு என்னதான் விக்டர் மேல கோவமா இருந்தாலும் கோச் கூட்டிட்டு வந்தனால கொஞ்சம் பொறுமையாவே இருக்காரு. ஏன்னா இவர நம்ம விஎன்ஜி கோச்ச லவ் பண்ணுவாரு. அது என்ன கதை அப்படின்னு போக போக எல்லாத்துக்குமே புரியும். இதோட எபிசோட் 19 முடியுது. எபிசோட் 20 நம்ம விஎன்ஜி டீமோட கோச் வந்து வில் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம விக்டரோட ஃப்ரெண்ட் வந்திருக்கான். என்னாச்சு, ஏன் அப்செட்டா இருக்க, உன்னால சரியா எய்ம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவ அப்படியே சோகமாவே இருக்கா. அவனுக்கு புரிஞ்சிருது, இன்னும் பழைய விஷயத்துல நினைச்சு பார்த்துட்டே இருக்கியா அப்படின்னு கேக்குறான். நாளைக்கு விஎன்ஜியோட சர்வைவல் பேட்டில் ரவுண்ட் இருக்கு. அதுல விஎன்ஜி தோத்துட்டா ஃபைனல்ல குவாலிஃபை ஆகவே முடியாது. எனக்கு விக்டர் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனாலும் பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றாங்க. உடனே நம்ம ஃப்ரெண்ட், பயப்பட வேணாம், விக்டர் கண்டிப்பா நல்லா ப்ளே பண்ணுவான், நீங்க கண்டிப்பா வின் பண்ணுவீங்க, தைரியமா இரு, இப்ப நேரா பாரு, கோலை எய்ம் பண்ணு, எல்லா கஷ்டத்தையும் மனசுலயே போட்டு ரொம்ப பிரஷர் ஆயிக்காத, மனச ரிலாக்ஸா வச்சுட்டு எய்ம் பண்ணி அம்ப விடு அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லி கொடுக்கறான். இப்ப கோச்சுக்கு இவன் முன்னாடி சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் வருது. அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இப்போ கரெக்டா எய்ம் பண்ணிட்டு மனச ரிலாக்ஸா வச்சுட்டு வில் விடுறா, கரெக்டா பாயிண்ட் பற்றது. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேருக்குமே. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கத தூரத்துல இருந்து விஎன்ஜி டைரக்டர் பார்த்து கடுப்பாகுறாரு. இப்போதான் சாம்பியன்ஷிப்போட ஃபைனல் காம்படிஷனுக்கு செலக்ஷன் நடந்துட்டு இருக்கு. விஎன்ஜி டீம் தான் இருக்கிறதுலே லாஸ்ட். அதனால விஎன்ஜி டீமோட கோச் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விஎன்ஜி டீமும் லெஜண்ட் டீமும் தான் போட்டி போட போறாங்க. சரியான கிளாப்ஸ். இந்த டைம் மட்டும் விஎன்ஜி தோத்துட்டா வேர்ல்டு கப்புக்கு செலக்ட் ஆகவே மாட்டாங்க. வேர்ல்டு கப் மேட்ச்க்குள்ள என்டர் ஆகவே முடியாது. அதனால எல்லாருமே பயத்தோடயே இருக்காங்க. கேம் விளையாட விளையாட எல்லாரும் அவ்வளோ ஆர்வமா கிளாப் பண்ணிட்டு கேம்ஸை இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருக்காங்க. சும்மா தாறுமாறான கமெண்ட்ரியோட ரெண்டு டீமுமே செம்மையா பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்க ஆளு தான் விஎன்ஜி டீமோட டைரக்டர். நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு கோவத்திலே இருக்காரு. விஎன்ஜி டீம் கிட்ட ஒரு கோஆர்டினேஷனே இல்லாம மாத்தி மாத்தி கத்திக்கிட்டே விளையாண்டுட்டு இருக்காங்க. விக்டர் சொல்றத மத்த டீம் ஆளுங்க எல்லாம் கேட்கவே மாட்டாங்க. இப்படி இருந்தா என்ன ஆகும், கண்டிப்பா தோத்துதான் போகும், ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல விக்டர் சொல்றதுதான் கேட்கலையே, ஒரு கோஆர்டினேஷனே இல்லாம தோத்து போயிடுறாங்க. இப்போதைக்கு இருக்க பாயிண்ட்டை அடிக்கடி சொல்லி காமிச்சுக்கிட்டே இருக்காங்க கமெண்ட்ரியில. இதை கேட்டு கேட்டு விஎன்ஜி டீமுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. இப்படியாவது ஜெயிக்கணும்னு ஒரு ஆர்வம் வருது. இந்த ரவுண்டில் தோத்துட்டாங்க, கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு நெக்ஸ்ட் ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே விளையாட விளையாட டைரக்டருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. உன்னால தான் விக்டர் சேர்ந்தா இப்போ விக்டரால தான் நம்ம டீமை தோக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கோச் அந்த டைரக்டர் செம்மையாக திட்டிக்கிட்டே இருக்காரு. இங்கே விஎன்ஜி டீமை டைரக்டர் சார் பார்த்து செம்மையாக திட்டிக்கிட்டே இருக்காரு.
உடனே இப்போ சிடுமூஞ்சியும் கூட ஜாயிண்ட் ஆகிக்கிறான். உன்னாலதான்டா, இவன் தான் சார், இவன் தான் சொல்லிட்டு அவன் மேல பழி எல்லாத்தையும் போட்டு பாக்குறாங்க. இப்போ கரெக்டா கோச் வந்துடுறாங்க. நீங்க யாருமே விக்டர் சொல்றத கேட்கவே மாட்டீங்களே, எனக்கு நல்லா தெரியும் யாரால நம்ம தோத்துட்டு இருக்கோம்னு அப்படின்னு அந்த சிடுமூஞ்சியை பார்த்துட்டு கோச் வேகமா கத்துறாங்க. என் பொறுமையை சோதிக்காம தயவு செஞ்சு எல்லாரும் கோஆர்டினேஷனோட பிளான் பண்ணுங்க, பிளே பண்ணுங்க. முக்கியமா விக்டர் சொல்றத கேளுங்க, அப்பதான் நம்மளால வின் பண்ண முடியும். ஒத்துமே இருங்க அப்படின்னு கோச் திட்டுறாங்க. இதை பார்த்துட்டு சிடுமூஞ்சி டென்ஷனா போயிடுறான். விக்டர் மட்டும் நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பா நம்ம தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு கோச் கிட்ட பேசுறான். இங்க நம்ம கேபியும் எப்படியாவது விக்டர் இருக்க டீம் தான் வின் ஆகணும்னு சொல்லிட்டு சாமி கிட்ட எல்லாம் வேண்டிகிட்டு இருக்கா. அடுத்து நெக்ஸ்ட் லெவல் ஸ்டார்ட் ஆகுது. இங்க விஎன்ஜி டீம் விக்டர் சொல்றத கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே ஆட்டம் சூடு பிடிக்குது. ஒத்துமையா டீமா பிளே பண்றாங்க. அட்ரா சக்க விஎன்ஜி டீம் தான் செம்ம கெத்தா வின் பண்றாங்க. எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். ஆனா லெஜெண்ட் டீம் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சோகமாவே இருக்காங்க. விஎன்ஜி டீமோட கேப்டன் சிடுமூஞ்சி இருக்கான்ல, அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். நம்மளால தான் இந்த டீம் வின் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமா இருக்கான். கோச்சும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. டீமுக்கு இன்னும் நிறைய சேர் அப் பண்றாங்க. லெஜண்ட் டீமே சோகத்திலே இருக்கு. எல்லாத்தையும் விஜய் தான் கொஞ்சம் ஆறுதல் படுத்திட்டே இருக்கான். நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. திரும்ப திமிர் பிடிச்ச அந்த சிடுமூஞ்சி விக்டர் சொல்றத கேட்க மாட்டான். அப்படியே டீம் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகுது. போன டைம் வின் பண்ணது இந்த சிடுமூஞ்சியால தான், இந்த டைம் யாரால வின் ஆகுதுன்னு பாப்போம் அப்படின்னு ஒரு திமிர்த்தனத்தை காட்ட ஆரம்பிச்சிடுறான். இப்போ வின் பண்ணாதான் வேர்ல்ட் கப் காம்படிஷனுக்கு டைரக்டா செலக்ட் ஆவாங்க. அதனால எல்லாமே ரொம்ப ஆர்வமா கேமை கவனிச்சுட்டே பார்த்துட்டே இருக்காங்க. இப்பதான் நம்ம ஹீரோவோட ஆட்டம் ஆரம்பிக்குது. நீங்க பாட்டுக்கு தனியா கத்திட்டு இருக்காதிங்க, நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்லி வேகமா ஒரு சவுண்டு விடுறான். உடனே எல்லாரும் அமைதி ஆயிடுறாங்க. விக்டர் சொல்றத கேட்க ஸ்டார்ட் பண்றாங்க. நான் சொல்றத அப்படியே செய்யுங்க, எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ஒன்னா கூடிடுறாங்க. விஎன்ஜி டீம் மொத்தமா சேர்ந்து லெஜெட் டீமை போட்டு தள்ளிடுறாங்க. எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். ஆட்டம் சும்மா கலகலன்னு போயிட்டு இருக்கு. இந்த டைம் விஎன்ஜி டீம் தான் கெத்தா வின் பண்ணிடுறாங்க. ஹச்சோ, நம்ம விக்டரோட ஃபேஸ் பாருங்களே, அப்படி ஒரு சந்தோஷம். டைரக்டர், கோச், ஹீரோயின்ட்டு எல்லாருக்குமே அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு. ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. இப்போ விஎன்ஜி டீமோட டைரக்டர் கோச்சை ஹக் பண்றாங்க. அதை பார்த்துட்டு விக்டரோட ஃப்ரெண்ட் சோகமா வெளியில போயிடுறான். வெளியில வந்ததும் எல்லாருமே விக்டரை பார்த்ததும் பேட்டி எடுக்கிறாங்க. இன்டர்வியூ மாதிரி குவஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. அப்படியே எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான். இப்போ கரெக்டா அந்த சிடுமூஞ்சி வரான். அவன் தானே விஎன்ஜி கேப்டன். அங்க பாருங்க கேப்டன் வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே விக்டரை விட்டுட்டு ஓடிடுறாங்க. இது விக்டருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சோகமாவே போயிடுறான். இந்த இடத்துல தான் நம்ம கேபியோட ஃப்ரெண்ட் விச்சுவும் இருக்கா. இவர் இருக்கிறத பார்த்துட்டு தேங்காய் மட்டையும் ஓடி வந்து, அதனால எல்லாரும் கேப்டனையே பேட்டி எடுக்கிறீங்க, நாங்களும் தான் பிளே பண்ணோம், எங்களையும் இன்டர்வியூ எடுங்களேன், நாங்களும் நல்லா தான் பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்றான். சரி சரி, நீ பேசு, நான் உனக்கு தனியா ஸ்பெஷலா இன்டர்வியூ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு விச்சு பேச சொல்றா. சரி ஓகே, இவன் நல்லா பேசுவான்னு பார்த்தா சின்ன குழந்தைங்களுக்கு ஏதோ சொல்லி கொடுத்து ஒப்பிக்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறான். இத கேட்டதும் விச்சுக்கு செம்மையா சிரிப்பு வந்துருச்சு. விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ கோச்சும் மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டு நம்ம தான் தோத்து போயிட்டோரடா, மானத்தை வாங்காதடான்னு சொல்லிட்டு அவனை தர தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. இங்க மேடம் ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிட்டு தனியா சிரிச்சிட்டு இருப்பா. ரெண்டு பேருமே மீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க. சரி, விக்டரை பார்க்க போறோம்னு சொல்லிட்டு செம்மைய அழக கியூட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப் பண்ணிட்டு இருப்பா நம்ம கேபி. இப்போ அந்த இடத்துக்கு கரெக்டா விஜய் வரான். அப்படியே ஒரு பக்கம் சாஞ்சிக்கிட்டு, இன்னைக்கு நான் ஸ்பெஷலா இல்ல, அழகா இருக்கேனா, நல்லா இருக்கேல்ல அப்படின்னு கேக்குறான். அப்படியே ஈனி இழிக்கவும் லிப்ஸ்டிக் அவளோட பல்லுல ஒட்டி இருக்கிறத விஜய் கவனிக்கிறான். உன் பல்லுல லிப்ஸ்டிக் ஒட்டி இருக்கு பாரு, அதை தொடச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறான். போறவனை திரும்ப கூப்பிட்டு, நான் நல்லா தானே இருக்கேன், அழகா இருக்கேனா அப்படின்னு கேக்குறா. உடனே இவனும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரியாக்ஷனுமே இல்லாம அவன் பாட்டுக்கு போறான். ஐய, இவன்கிட்ட போய் கேட்டான் பாரு, சே நான் போறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடிடுறா. இங்க விக்டர் கேபியை மீட் பண்றதுக்காக பைக்ல வந்துட்டு இருக்கான். இப்போ யாரோ ஒரு பொண்ணு கால் பண்றா. நான் மியா பேசுறேன், நீ ஃப்ரீயா, இன்னைக்கு மீட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறா. விக்டருக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட ஹாப்பியா இருந்ததெல்லாம் நினைச்சு பாக்குறான். இந்த வாய்ஸ் கேட்டதுமே அவன் கண்ணுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வருது, கண்ணு கலங்குறான். உடனே வேகமா அந்த பொண்ணு சொன்ன பிளேஸ்க்கு போறான். கரெக்டா ரெண்டு பேருமே பாத்துக்கிறாங்க. தூரத்துல இருந்து ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு விக்டரை பார்த்ததும் கண்ணு கலங்குறா. அப்படியே மெதுவா நடந்து வரா. இவ ஒரு ஃபேமஸான சிங்கர்.
இவளை பார்த்ததுமே எல்லாருமே ஆட்டோகிராஃப் கொடுங்க போட்டோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி போட்டோ எடுத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே இவ்வளோ பக்கத்துல இருந்தும் பேச முடியாம தவிக்கிற கஷ்டத்தை அப்படியே அவங்க ரெண்டு பேரு கண்ணிலையும் காட்டுறாங்க. இந்த சீன் செம்ம கஷ்டமா இருந்துச்சு. பாவம் விக்டர் சோகமா திரும்பி போறான். அந்த பொண்ணும் கூப்பிட முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறா. இங்க கேபி பல்லுல லிப்ஸ்டிக் கொட்டிருக்கிறத கண்ணாடியில ஈ அப்படின்னு பார்த்துட்டு தொடச்சிட்டு இருக்கா. அப்புறம் விக்டருக்காக ஒரு சூப்பரான கேக் ஆர்டர் பண்ணி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்கா. இங்க விக்டர் அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியில வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணு கேபி, லேட் ஆயிடுச்சு, ஏதோ வந்துடுறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்றான். மெசேஜ் பண்ணி முடிச்சதும் மிஸ் யூ கேபி அப்படின்னு அவளை பத்தி நினைச்சிட்டு இருக்கான். இந்த டைம் அந்த பொண்ணு மியா விக்டரை பார்த்ததுமே பின்னாடி ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறா. அப்படியே ரொம்பவே அழுகுறா. அந்த மியா பொண்ணும் மிஸ் யூ விக்டர் அப்படின்னு அவனை இறுக்கமா ஹக் பண்ணிக்கிறா. ஏன் தப்புதான், எல்லாமே ஏன் தப்புதான் அப்படின்னு அழுவுறா. உடனே விக்டர் வேகமா அவளோட கையை எடுத்து விடுறான். அமைதியாவே நின்னுட்டு இருக்கான். உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா. இருக்கு, அதை எப்படி மறக்க முடியும் அப்படின்னு விக்டர் சொல்றான். இப்போ அந்த பொண்ணு மியா விக்டர் தோளில சாஞ்சிட்டு அழுவுறா, ரொம்பவே கஷ்டப்படுறா. இப்போ அந்த மியாவோட ஏஜென்ட் ஒருத்தவன் இருப்பான். அவ வேகமா அவளை புடிச்சு தர தரன்னு எடுத்துட்டு போயிடுறான். விக்டர் இதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றான். இப்ப அவனுக்கு பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு அழுதுட்டே வந்து இனிமே நம்ம மீட் பண்ண வேணாம், பேசிக்கவே வேணாம் அப்படின்னு தயங்கி தயங்கி செம்மையா அழுகுறா. பாவம், இப்ப ஒருத்தே வந்தால அவன் தான் இந்த பொண்ணோட ஏஜென்ட். அவ சொல்றதுதான் இவளும் கேட்டாகணும், வேற வழியே இல்லை. ஏன்னா இவளுக்கும் ஒரு கனவு இருக்கு, ஒரு ஃபேமஸ் மியூசிஷியன் ஆகணும்னு தான். சோ அவளோட கனவுக்காக விக்டரை பிரிய வேண்டிய நிலைமையில அவ அன்னைக்கு இருந்திருக்கா. விக்டர் கிட்ட அழுதுகிட்டே இது மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லி ஃபீல் பண்றா. எனக்கு வேற வழி தெரியல விக்டர், கண்டிப்பா நான் உன்னை ஒரு நாள் வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்றா. விக்டர் சும்மா இருப்பானா, அவ பாட்டுக்கு வந்தா லவ் பண்றேன்னா இப்ப வேணான்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்லவும் அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. கோவம் வேற எல்லாத்தையுமே அடக்கி வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். பாவம், அந்த பொண்ணுனால என்ன பண்ண முடியும். அதனால விக்டரும் அவளை புரிஞ்சுக்கிறான். விக்டருக்கு அழுக அழக்க முடியல, ரொம்பவே கஷ்டப்படுறான். ஃபியூச்சர்ல நீ ஒரு பெரிய மியூசிஷியன் ஆகணும், தன்னம்பிக்கையோட இரு அப்படின்னு சொல்றான். ரெண்டு பேரும் அவ்வளோ லவ் பண்றாங்கன்னு இதுல இருந்தே தெரியுது. திடீர்னு பிரேக்கப்னு சொன்னா கோவம் வரும் தானே. பாவம் வேற வழி தெரியாம பல்ல கடிச்சிட்டு அவ கையை உதறி விட்டுட்டு போறான். அதெல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான் விக்டர். அந்த பொண்ணு நம்ம ஃப்ரெண்டா பேசலாம் அப்படின்னு கையை பிடிக்கிறா, கையை உதறி விட்டுட்டு போறான். பழச எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு சோகமா மியாவை திரும்பி பாக்குறான். அந்த ஏஜென்ட் பையன் விடவே மாட்டான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருந்தத மீடியாக்காரன் ஒருத்தர் போட்டோ எடுத்துட்டு இருந்திருப்பான். இதோட எபிசோட் 20 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 21 பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.